அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள வடக்கு கோபுரமான அம்மணியம்மாள் கோபுரத்தில் அமைந்துள்ள பிரம்மதேவன் சிலையின் ஒரு பகுதி 3 நாட்கள் பெய்த தொடர் மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதனை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவில் கோபுரங்களில் உறுதித்தன்மையை வல்லுநர்கள் குழு கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே படப்பை பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் நெடுஞ்சாலையின் இருபுறமும் சாலைகள் குறுகலாக காணப்படுகிறது. இந்த குறுகலான சாலைகளும் நாளடைவில் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மழைநீர் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நின்றது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் உயிருக்கு ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி சார்பாக கலைஞரின் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு JP பொறியியல் கல்லூரியில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலைஞரின் நினைவு கோப்பை பரிசு மற்றும் காசோலைகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொறியாளர் அணி தலைவர் தங்கபாண்டியன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு சின்னப்பா நகர் பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அப்போது உயகொண்டான் காலனி பகுதியில் ஒரு பெண் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வளர்த்து வருவதாகவும் அந்த நாய்களுக்கு நோய் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்களுக்கு தொற்று நோய் பரவ வாய்ப்பும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் கூறி அப்பகுதி குடியிருப்பு பெண்கள் மற்றும் கவுன்சிலர் முகாமில் உள்ள அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்த பின் நடவடிக்கை எடுப்போம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சி சார்பில் வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது புரட்டாசி மாதம் என்பதால் இறைச்சி அதிக அளவில் விற்பனையாகாது என்ற காரணத்தால் இறைச்சிக்காக விற்கப்படும் ஆடுகளின் வரத்து முற்றிலும் குறைந்து ஆட்டு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. புரட்டாசி மாதம் எதிரொலியாக காரணமாகவே இன்று வெறும் 150 ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருத்தாச்சலம் சாலையில் உள்ள மரவாடி ஒன்றில் வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது அறைக்குள் திடீரென பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அலமாரியின் பின்பகுதியில் பதுங்கியிருந்த பாம்பை லாவகமாக மீட்டனர். பின்னர் அதனை பாதுகாப்பான முறையில் எடுத்து சென்று காப்புக்காடு பகுதியில் விட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு காது கேளாதோர், வாய் பேசாதோர், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்கான அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீதிமன்றத்தில் சைகை மொழி பெயர்ப்பாளரை அமர்த்திட வேண்டும், அரசு மருத்துவமனை மற்றும் காவல்துறை, கல்வித்துறை போன்ற துறைகளில் சைகை மொழி பெயர்ப்பாளரை நியமித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் 30வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி தென்றல் நகர். இந்த பகுதியில் தனியார் இடத்தில் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் நகர்மன்ற உறுப்பினர் ஷேக் முகமது தலைமையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுபற்றி தகவல் கிடைத்ததும் சங்கரன் கோவில் டவுன்
சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கண்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் செல்போன் டவர் அமைக்கும் பணியும் நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி திருப்பத்தூர் பிரதான சாலையின் அருகே குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அப்பகுதியில் குப்பை தொட்டி வைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் உள்ள தர்காவை சையத் அகமது என்பவர் பல தலைமுறையாக நிர்வாகம் செய்து வருகிறார். இந்நிலையில் பக்ருதீன் என்பவர் வஃப் வாரிய தலைமையில் இருந்து சான்றிதழ் என்னிடம் உள்ளதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் இஸ்லாமிய பொதுமக்கள் இந்துக்கள் என சுமார் 1000 மேற்பட்ட குடும்பங்களை காலி செய்ய வேண்டும் எனவும் மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பரம்பரை பராமரிப்பாளர் சையத் அகமது மற்றும் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் தர்காவில் பக்ருதீன் கொடியேற்ற முயற்சி செய்ய போவதாக தகவல் வெளியானதில் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என பலதரப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.